தான் செய்யும். அண்ட் நிறைய ஜங்க், வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் வரும், நல்லா கட்டு கட்டுன்னு கட்டுவோம், மிச்சம் 6 மாசம் கிளென்சிங் போடுவோம். ஆனால் இப்போ வாரத்துக்கு 3 நாள் ஃபெஸ்டிவல் வருது நமக்கு, அவங்களுக்கு பர்த்டே இவங்களுக்கு பர்த்டே, நைட் ஆனால் ஸ்விக்கி, சாட்டர்டே நைட் ஒரு வீக்கெண்டு, சண்டே நைட் ஒரு வீக்கெண்டுங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பிரஸ்ட் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டால் பண்ண ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். மாடர்ன் ஜென்ரேஷன் தயவு செஞ்சு, அதில் பாதி நோய் வராது. ஒரு வேளை வந்துருச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, இம்மீடியட்டாக சர்ஜரி பண்ணி வெளியெடுக்கிறது தான் பெஸ்ட். அந்த கேன்சரை வச்சுக்கிட்டு நான் அதையே வந்துட்டு பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் பண்ண போகிறேங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். உடம்புல ஒரு சின்ன குட்டி கட்டி கேன்சர் வந்தாலும் இட் இஸ் வெரி ஈஸிலி ஸ்ப்ரெடபிள். அதுவும் பிரஸ்ட்னா ஆக்சிலா சைடில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ வாயில் வர்றது, சலைவரி கிளான்ஸில் வந்துட்டு கேன்சர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிடணுங்கிறது தான் என்னோட அட்வைஸாக இருக்கும்.